இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்றியக்குழு கூட்டம் நடைபெற்றது. சுப்பிரமணியபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றியக்குழு கூட்டம் நடைபெற்றது. ஒன்றியக்குழு உறுப்பினர் போஸ் கணேசன் தலைமை வகித்தார். மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர் முத்துசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனையை தாலுகா தலைமை மருத்துவமனையாக அறிவிக்க வேண்டும், மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும், மின்வாரியத்தில் சிறப்பு திட்டத்தின் கீழ் பணம் கட்டியவர்களுக்கு புதிய மின் கம்பங்களை அமைத்து தராமல் காலம் தாழ்த்தி வரும் மின்வாரிய அதிகாரிகளை கண்டிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.